ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை, தின தியானத்தின் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன, எடுத்து வாசிக்க கேட்போம். லேவியராகும புஸ்தகம் 26:9 வாசிக்க கேட்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். அல்லேலூயா! எத்தனை அருமையான வார்த்தைகள் பாருங்க. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து, அல்லேலூயா! தேவபிள்ளையில என்னை விசாரிக்க, என்னை கண்டுகொள்ள, ஓ என்னை பத்தி ஆமென் கேட்பதற்கு கூட யாரும் இல்லை, அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? உங்களை கண்ணோக்கமாக பார்க்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கிறார். அவர் உங்கள் மேலே கண்ணோக்கமாக இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? தேவப்பிள்ளையில் அவர் உங்கள் மேலே கவனமாக இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? தேவப்பிள்ளையில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அல்லேலூயா! ஆண்டவர் அப்போ நம்மளை கண்ணோக்கமாக இருக்கிறார். ஆமே, வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், சங்கீதலின் புஸ்தகம் 106:44 வாசிப்பீங்கன்னாக்கா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போது அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி. சில நேரத்தில் இந்த பெற்றோருங்க தன் பிள்ளைங்க விளையாடிட்டு இருக்கோம், ஆனால் அங்கே சமைச்சிட்டு இருப்பாங்க, இல்லை உள்ள எங்கன்னா வேலையாக இருப்பாங்க. அந்த சில நேரத்தில் இந்த பிள்ளைங்க கூப்பிடுவாங்க பாருங்க, மம்மி அப்படின்னு. அந்த சத்தம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவங்க காதில் விழுந்து தெய்வ பிள்ளையில் ஓடி வந்து என்ன ஆபத்து, என்ன ஆபத்துன்னு பார்ப்பாங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்கள் கூப்பிடுதலை நான் கேட்டு இணைச்சிடறேன்னா அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை கண்ணோக்கி பார்த்து. தேவப்பிள்ளையிலே உங்களை கண்ணோக்கி பார்க்க யார் இல்லை நினைக்கிறீங்களே? இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன்னே, இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறேன்னே, இவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறேன்னே, இதெல்லாம் ஆண்டவருக்கு கூட தெரியாதா அப்படி கலங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு அவர் உங்கள் இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படின்னா உங்கள் கஷ்டத்தை, உங்கள் வேதனையை, நீங்கள் நெருக்கப்படுகிறது, நீங்கள் உடைக்கப்படுகிறத, தெய்வ பிள்ளையில் நீங்கள் நசுக்கப்படுகிறத அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் நம்பின நபர்கள் உங்களை கண்ணோக்கி பார்க்காமல் இருக்கலாம். உங்கள் புருஷனோ, உங்கள் மனைவியோ, உங்கள் பெற்றோரோ, உங்கள் பிள்ளைங்களோ உங்களை கண்ணோக்கி பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களை கண்ணோக்கி பார்க்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா! அவர் உங்கள் இடுக்கத்திலிருந்து உங்களை விடுவிக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமே இல்லாமல் வேதத்தில் வாசிக்கிறோம், யாத்திராகம் புஸ்தகம் 4:31 வாசிப்பீங்கன்னா அங்கே உள்ள அழகான சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஜனங்கள் விசுவாசித்தார்கள், கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். பாருங்க, அந்த சம்பவம் நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைத்தனத்தினால நெருக்கப்படுகிறாங்க, உடைக்கப்படுகிறாங்க, அங்கே வேதனைக்குள்ளாக்கப்படுகிறாங்க. அப்போதான் ஆண்டவர் நோக்கி அங்கே கூப்பிடுறாங்க. அங்கே கூக்குறதுல ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் மோசை எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்கள் படுகிற உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்து ஆண்டவர் அற்புதமாய் விடுவித்தார் அல்லவா. பார்வன் கைக்கும் சேனைக்கு கைக்கும் தப்பு வித்தார் அல்லவா. எவ்வளோ அற்புதமான தேவன். தேவ பிள்ளையில வாக்கு தத்த பண்ணப்பட்ட காணானுகளை கொண்டு போய் அவளை ஆசீர்வதித்தார் அல்லவா. அன்னைக்கு சிறுவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவர்களை கண்ணோக்கி பார்த்து அற்புதங்களை செய்வார்னா இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மையில் இருக்கிறார். இதை நம்புங்க தேவ பிள்ளையில. இன்னைக்கு உங்க இடுக்கண்கள் எல்லாம் மாறப்போகிறது, கர்த்தங்களை விடுவிக்க போகிற. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிங்க, அற்புதங்கள் காண்பீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும் துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிற ஆண்டவர். ஆண்டவரே, யார் அறிவிப்படைய இடுக்கத்தின் மத்தியில், வேதனின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் உங்களை நோக்கி பார்க்குறாங்களோப்பா, ஒரு விஷயம் மனம் இறங்குங்க. ஆண்டவரே, இவளை கண்ணோக்கி பாருங்க. எங்க வேதனைகள் உமக்கு தான் தெரியுங்கப்பா, இவங்க கண்ணீர் உமக்கு தான் தெரியும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீ ஒரு அற்புதத்தை செய்வீராக ஜெபிக்கிறோம். இந்த நாளா செய்யுங்கப்பா, இன்னைக்கு ஓ ஒரு விடுதலை உண்டாகட்டும். அன்னைக்கு சிறுவேல் ஜனங்களை விடுவித்த ஆண்டவர் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. எல்லா இடக்கத்தையும் மாற்றி இவள் ஆசீர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம். இந்த நாள் முழுத கரம் பிடித்து நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, கிருபை கொப்ப கொள்ளுங்கிற உங்க சமூகம் முன்னாடி போகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபக்கல பிதாவே, ஆமென். அவர்களை கண்ணோக்கிட்டாரு, தைரியமா போங்க, அவர்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.